ஸோ எங்களுக்கு வர நிறைய மெசேஜஸ் கால்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்னோரிங் இருக்கு டாக்டர், நீங்கள் ஏதோ போட்டிருந்தீங்களா அப்ளையன்ஸ்னு, எனக்கு அதை கொடுங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஸ்னோரிங் இருந்தாலே ஒரே நாளில் வந்து இந்த அப்ளையன்ஸ் போட்டுக்கலாமா அப்படின்னா டெஃபினெட்லி நோ. இது ஜஸ்ட் லைக் தட் பிளைண்டாக கொடுக்குற ஒரு அப்ளையன்ஸ் கிடையாது, ஒரு கிளிப் கிடையாது. இங்கே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஹிஸ்ட்ரினா என்னென்னா, ஒரு 3 ஷீட்ஸ் கொடுத்து உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணி, உங்கள் ஸ்லீப் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, தூக்கம் வந்து நிம்மதியாக இருக்கா, அதாவது 8 ஹவர்ஸ் நல்லா சவுண்ட் ஸ்லீப் இருக்கா, இல்லை எப்பப்பெல்லாம் எந்திரிக்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஃபார்ம் இருக்குது, ஹெல்த் ஹிஸ்ட்ரி ஃபார்ம்னு சொல்லுவோம், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எக்ஸாமின் பண்ணுவேன், உங்கள் ஹிஸ்ட்ரி எடுப்பேன், அதுக்கப்புறம் எக்ஸாமின் பண்ணுவேன். எக்ஸாமினேஷன் அப்படின்னா, இந்த ஏரியா ஆஃப் யுவர் மவுத்தில், வாயில் வந்து நாக்கு கீழே வச்சா எந்த அளவு உங்களுக்கு அந்த ஓப்பனிங் இருக்குது, அது பேர் மலம்பட்டி ஸ்கோர்னு சொல்லுவோம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களோட நெக் சர்க்கம்ஃபரன்ஸ், இங்கே எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஒரு ஸ்லீப் ஸ்டடி பண்ணணும். ஸோ ஸ்லீப் ஸ்டடி பண்ணி வந்தால் என்ன இருக்கும் அப்படின்னா, ஏஹெச்ஐ இண்டெக்ஸ் ஒன்று இருக்கும். ஏஹெச்ஐ இண்டெக்ஸ்னா ஆப்னியா ஹைப்போப்னியா இண்டெக்ஸ், நீங்கள் தூங்கும்போது எவ்வளோ சுவாசிக்கிறீங்க, ஆக்சிஜன் உள்ளே போகுது, உள்ளே போகும்போது எவ்வளோ அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, உங்களுக்கு SPO2 எவ்வளோ கரெக்டாக இருக்கா, அதாவது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கரெக்டாக இருக்கா தூங்கும்போது, எவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் அப்ளையன்ஸ் டிசைன் பண்ணுவோம். ஸோ ஸ்னோரிங் இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான அப்ளையன்ஸ்னால் கண்டிப்பாக கிடையாது. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளையன்ஸ் இருக்குது, உங்கள் நாக்கோட போஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்த்து அதில் அந்த அப்ளையன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணுவோம். ஸோ ஸ்னோரிங் அப்ளையன்ஸுங்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் லைக் தட் ஓவர் த கவுண்டர் கிடையாது, நீங்கள் போனால் சொல்லி அப்படியே ஜஸ்ட் லைக் தட் வாங்குறது கிடையாது. உங்களுக்குன்னு மெஷர்மெண்ட் எடுத்து, உங்கள் தாடைக்குன்னு அளவுக்கு, உங்கள் மசில்ஸ் எந்த அளவு இந்த ஃபோர்ஸை தாங்கிக்குமோ அந்த அளவு இதை முன்னாடி கொண்டு வந்து, எந்த அளவு ஓப்பனிங் தேவையோ இங்கே உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு அதை கரெக்ட் பண்ணி அப்புறம் தான் இந்த அப்ளையன்ஸ் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்னோரிங் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஒரு அப்ளையன்ஸ் வேணும் அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் ஹூ இஸ் ஆல்சோ ட்ரெயின்ட் இன் ஸ்லீப் மெடிசன்.